ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராக்கி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல். டைம் ட்ராவலை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாத டைம் ட்ராவல் பண்ண முடியுமா, அப்படி பண்ணால் நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போயிருந்தேன்னா என்னென்ன பார்த்துட்டு வந்திருப்பேன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி இருக்க வீடியோக்குள்ளே இருப்போம். ஃபர்ஸ்ட், டைம் டிராவல் பண்ண முடியுமா, இது வந்து சாத்தியமா, டைம் டிராவலுங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதாங்க. டைம் டிராவலுங்கிறது உண்மைதான், டைம் டிராவல் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒலியோட வேகத்துக்கு அதிகமா நம்ம பயணம் செஞ்சோம்னா டைம் டிராவல் பண்ண முடியும். அதாவது ஒலியோட செம ஸ்பீடா நம்ம வந்து பயணம் செஞ்சோம்னா நம்ம வந்து டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒலியோட வேகம் வந்து எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 186,282 மைல் ஸ்பீட்ல வரும் ஒரு செகண்ட்ல. இந்த ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 186,282 மைல் ஸ்பீட்ல நம்ம பூமிக்கு வருது. அதாவது எங்க இருந்து சூரியன்கிட்ட இருந்து பூமிக்கு நம்ம பூமிக்கு வர ஸ்பீடு வந்து இவ்வளவு இருக்குது, ஓகேங்களா? அதாவது இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல வந்து எத்தனை மைல் வந்து போகுதுன்னு மட்டும் பாருங்க. அதாவது 671 மில்லியன் கிலோமீட்டர் வந்து பயணிக்குது. 671 மில்லியன் கிலோமீட்டர் வந்து பயணிக்குது. அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு ஸ்பீட்ல வந்து ஒலி வருது, எவ்வளவு ஸ்பீட்ல வந்து ஒலி பயணிக்குதுங்கிறது. அதோட நம்ம வந்து ஸ்பீடா போனாதான் வந்து நம்ம வந்து டைம் டிராவலுங்கிறது ஒன்னு பண்ண முடியும், அது சாத்தியம். ஆனா அது வந்து அதோட சரி ஸ்பீடா நம்ம போகணும், அதுக்கான கண்டுபிடிப்புகள் வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அதாவது அதுக்கான கண்டுபிடிப்புகள், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. அப்படி நம்ம வந்து எதிர்காலத்துல கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா சாத்தியம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவலுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட எப்படி சொல்ல ஃபியூச்சருக்கு போகலாம், ஆனா திரும்ப ஃபாஸ்ட்டுக்கு வர முடியாது. அதாவது நம்ம வந்து எதிர்காலத்துக்கு போகலாம், நிகழ்காலத்துக்கு நம்ம திரும்ப வர முடியாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இதை வச்சு வந்து பிளாக் ஹோல்னு ஒன்று சொல்லப்படுது. அதாவது இந்த டைம் டிராவலை வச்சு பிளாக் ஹோல்னு ஒன்று சொல்லப்படுது. அந்த பிளாக் ஹோல் வழியாகவும் நம்ம பயணிச்சோம்னா இதே மாதிரி நம்ம டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனா பிளாக் ஹோல்குள்ள போக முடியுமா, அதுக்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிளாக் ஹோல் வந்து எங்க முடியுது, எங்க தொடங்குற இடம் நம்மளுக்கு தெரியும், ஆனா எங்க முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது அந்த பிளாக் ஹோல் வந்து எண்டு வந்து எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த இடத்துல நம்ம விண்வெளியில பிளாக் ஹோல்னு ஒன்னு சுத்திட்டு இருக்கோம், அதுல நம்ம கண்ணுக்கு தெரியும், அதை வந்து நம்ம முன்னாடி போகலாம், ஆனா அது வந்து எங்க போய் எண்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இல்ல தொடங்குற இடம் தெரியும், ஆனா எண்ட் ஆகுற இடம் எங்கன்னு தெரியாது. இல்ல அப்படி போய் எங்கேயும் சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது இந்த டைம் டிராவலை பத்தி. அப்படி நாம வந்து அப்படி டைம் டிராவல் பண்ண முடியும்னு திடீர்னு எனக்கே வந்து அந்த பவர் கிடைச்சி டைம் டிராவல் என்னால பண்ண முடியுது. 24 படத்துல வர மாதிரி ஏதாச்சும் வாட்சோ இல்ல இன்டர்நெட்னாலே படத்துல வர மாதிரி ஏதாவது டைம் டிராவல் மிஷினோ ஏதாவது கிடைச்சி அப்படி நான் டைம் டிராவல் பண்ணி போனேன்னா என்னென்ன அங்க இருந்து நான் பாத்துட்டு வருவேன், என்னென்ன வந்து நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அதாவது நான் வந்து அப்ப எவ்வளவு எப்படி இருக்கிறேன், அதாவது எவ்வளவு அழகா இருக்கிறேன், இப்பயே கேவலமாதான் இருக்கேன், அதாவது அங்க வந்து எவ்வளவு அழகா இருக்கேன்னு பாப்பேன். அதுக்கப்புறம் என்ன பொசிஷன்ல இருக்கேன், நான் நினைச்ச இடத்த போய் அடைஞ்சிட்டேன்னா நம்ம வந்து எப்படி இருக்கிறேன், என்னென்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாப்பேன். அதாவது மறைமுகமா பாப்பேன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, எவ்வளவு பெரிய அதாவது கோடீஸ்வரனா இருக்கேனா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வருவேன். அதுக்கப்புறமேட்டிக்கு அப்ப நம்ம இந்தியா எப்படி இருக்குன்னு பாப்பேன், இந்தியால தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குது, இப்படியேதான் இருக்குதா இல்ல ஏதாச்சும் வளர்ச்சியில அடைஞ்சு வல்லரசாயி பயங்கரமாயிட்டோமா, அதாவது இந்தியா வந்து வல்லரசாயிருச்சா அப்படின்னு பாப்பேன். அப்புறம் இந்தியாவில வந்து என்னென்ன புது புது கண்டுபிடிப்புகள்லாம் வந்துருக்குன்னு பாப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் லூப்னு ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா செரி ஸ்பீடா பயணிக்கிற ஒரு டெக்னாலஜி. அதாவது காந்த ஈர்ப்பு விசைய வச்சு நம்ம வந்து செரி ஸ்பீடா வந்து ஒரு குழாயில, அதாவது ஒரு பெரிய சைஸ் குழாயில வந்து நம்ம வந்து பயணிக்கிற மாதிரி அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நான் பாப்பேன். அதை பத்தி எல்லாம் நான் பாப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அப்ப வந்து நம்ம நாடு வந்து நல்லா இருக்கா இல்ல நாசமா போயிருச்சா அதையெல்லாம் பாத்துட்டு வருவேன். அப்ப வந்து யாரு முதலமைச்சரா இருக்காங்க, பிஎம்மா இருக்காங்க, அதையெல்லாம் நான் பாப்பேன். அப்புறம் வேற என்ன பாப்பேன், முக்கியமா சொல்ல மறந்துட்டேன், மழை வருதான்னு பார்ப்பேன், விவசாயம் பண்றாங்களான்னு பார்ப்பேன், வேற என்ன ஏரி குளங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஆமா, இப்பயே பாதி ஏரி குளம் எல்லாம் அழிஞ்சிருச்சு, அப்பயாச்சும் ஏரி குளம் எல்லாம் இருக்குதா இல்ல அப்ப முழுசா அழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வருவேன். வேற என்ன
வேற என்னன்னு பார்த்தோன்னா டிராவலிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அதாவது பஸ்லாம் வந்து பயங்கரமாக டெவலப் கொண்டு வந்துட்டாங்களா, வெளிநாட்டில் இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா, இல்லை வேற மாதிரி, அதாவது பஸ்லாம் வீலே இல்லாமல் அப்படியே இந்த படத்துலலாம், அதாவது ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில, அதாவது ஒரு ஃபியூச்சரை பற்றின படத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வீலே இல்லாமல் அப்படி மிதந்துட்டு போகிற மாதிரிலாம் பஸ்ஸு பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, ஸ்கை ஹை அந்த மாதிரி படத்துலலாம் அந்த மிதந்துட்டு போகிற மாதிரி பஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறமேட்டிக்கு அந்த எம்ஐபி படத்தில் வர மாதிரி அந்த ஒத்த வீல் பைக் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வீல போற மாதிரி பைக்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் பைக் கண்டுபிடிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தீங்களா, ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதையெல்லாம் வந்து மனுஷங்க பாத்துட்டாங்களா, இல்ல அப்படி பாத்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா, இல்ல அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நான் பாத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மூணாவது உலக போர் வருதுன்னு சொல்றாங்க, அந்த மூணாவது உலக போர் வருமா அதை பத்தி பாப்பேன், இல்ல அந்த மூணாவது உலக போர் என்ன ஆச்சு அதை பத்தி நான் பாத்துட்டு வருவேன். வேற என்ன விஷயம் பாப்பேன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், உலகம் அழிஞ்சு போகுது அழிஞ்சு போகுதுன்னு சில பேர் புரோடா விட்டு தெரியாங்க, அந்த மாதிரி உலகம் அழிஞ்சு போறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குதா இல்ல அதையெல்லாம் நான் பாத்துட்டு வருவேன். இதுதான் நான் போயிருந்தேன்னா பாத்துட்டு வர விஷயம். இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட உங்க வந்து பாக்குறேன். பாய் ஃப்ரம் ராக்கி.